இதுவும் கள்ள நோட்டு தான், இதுவும் அவனே தான் இருக்குதுதான். ஆமா இதுதான் உண்மையான கள்ள நோட்டு பாருங்க, ஒரே நம்பரா இருக்கு. இதுவும் கள்ள நோட்டு தான். ஆமா ஆமா, இங்கே வச்சிருங்க. இதுவும் கள்ள நோட்டு. ஆமா ஆமா, இங்கே வச்சிருங்க. நான் நீங்க மாட்டிக்கிறீங்க. இதுவும் கள்ள நோட்டு. வச்சிருங்க. இந்த நோட்டெல்லாம் நல்ல நோட்டா மாத்த எங்களுக்கு தெரியும். கொண்டா நம்ம மாட்டிக்கோ அப்புறம். எங்கடா அங்க இருந்த நோட்டை காணும்? நல்லா எண்ணி பாருங்க. இங்க இருந்துதானா? இப்போ இங்க இருந்து எப்படி மாயமா போயிடும்? அப்ப உனக்கு செய்யுங்க, நான் போய் வேப்பல ஒடிச்சுட்டு வரேன். எடுத்து உங்க மக கையில கொடுத்து புரி கேப்போம். புரி ஒண்ணு கேட்க வேண்டாம். மகப்பிரிய பார்த்தே சொல்லி என்ன சொன்னம்மா? சொன்னாச்சு. தள்ளி உட்காரு. என்னையா தள்ள சொல்ற? தள்ளுனா தள்ளண்டா. மாமாவுக்கு சரியா எண்ணி பார்க்க தெரியாது, சோதனை பண்ணி பார்த்தேன். ஆமாயா, எண்ணி பார்க்க தெரியாதனால்தான் ஒண்ணு மாதிரி ஆளுமையா கூடவே வச்சுக்கிட்டு தண்டை சோறு போட்டுக்கிட்டு. தண்டை சோறா? என்ன தண்டை சோறு? என்ன என்ன மட்டும் அயோக்கியம்? மாமா, கன்னியாகுமரி கடலுக்கு போய் கை தண்ணி அள்ளி குடிச்சு பாருங்க, உப்பு கிடைக்கும். அதே டிக்கெட்ல காரைக்காலுக்கு வாங்க. அந்த ஊர் கடல்ல போய் தண்ணி அள்ளி குடிச்சு பாருங்க, அதுவும் உப்பு கிடைக்கும். ஓஹோ, இந்த ரெண்டு ஊர்லாம் உப்பு கிடைக்கும், பாக்கி எல்லா ஊரும் சித்திக்கும். கடல் தண்ணி எல்லாமே உப்பு கறிக்கின்றா. அடே, நம்ம உள்ளாரை எதுக்குடா சண்டை? நான் போயின்னா நீ வெளியில போய் சொல்றேங்கிற. அந்த மன்னாறு பையனா எதிர் மேல போடுறேங்கிறான். நான் வந்தா இவ்வளவு நாளா குறி சொல்றோம். இங்க பாரு, சில்லற இல்லைன்னா 1 ரூபா நோட்டு, ஆனா 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா நோட்டு இவ்வளவு மாதிரி செய்யறத விட்டுட்டு கவலைப்படாங்க மாமா. 10 ரூபா நோட்டு அவளுக்கு நான் ஏற்பாடு பண்ண போறேன். என்னடா செய்ய போறேன்? பார்வதிய கண்ணு உள்ளே வச்சுக்க போறியா? அமுக்க போறேன். என்ன சொல்ற? பருவம் பால்காரி இல்ல அம்மா, அவர்கிட்ட பார்வதி ஒரு பசுமா இருக்கு. அது வேலைக்கு 10 லிட்டர் பால் காட்டு. அந்த மாட்டை ஒரே அமுக்க அமைச்சு மூடு இலையில கட்டிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிடுவேன். அவன் நவ அதிவான் வந்து உங்ககிட்ட குடி கேட்பா. 10 ரூபா கட்டில போடு, மாடு கட்டி இருக்கிற இடத்த சொல்லிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லி வந்தீங்க. எந்த சோறு ஓட்டா வைக்கிற நேரத்துல மூட நல்லா வேலை செய்யுது. ஆத்தா மலையேற போறா, சுட்டு போட்டு சுட்டுருவாங்க, சுட்டு போட்டு சுட்டுருவாங்க. எங்க இருக்கு எப்படி வரும் சொல்லாத்தானே? எரும மாடுன்னு இல்லங்கிறாடா. வீட்டுல எருமையா பச்சவா நான் என்ன தகண்ட? ஏண்டா ஏன் முஞ்ச போட்டு போத்தர்ற? அட, தடைப்பட்ட கொம்பு இருக்கு மேடா. எல்லா மாட்டுக்கும் தான் கொம்பு இருக்கு. என்னையா கேட்டு கேட்கிறேன்? வர்றேன் வர்றேன். எரும மாட்டு நேரத்துல இருக்கிற பால் கறக்குற பசுதானே? ஆமா தாய், எனக்கு கிடைக்குமா தாய்? நான் சொல்றபடி செஞ்சா கிடைக்கும். என்ன செய்யணும் தாய்? 1 ரூபா தட்டுல போடு. ஆமா, குண்டி எல்லாம் 5 ரூபா போடு. கோழி குண்டை கொண்டாந்து குடிமேலையில கட்டிடு. ஆமா ஆமா, இத்தனையும் செஞ்சுட்டு ஊர் கடைசியில இருக்கிற கணக்கு மேட்ல போய் பார்த்தா அங்கே ஒரு மரத்தடியில மாடு கட்டி இருக்கிறே. என்ன மரம் தாய்? ஆத்தா தமாரே, ஆத்தா தமாரே. உனக்கு மாடு வேணுமா மரம் வேணுமா? மாடுதான் வேணும் தாய். அப்படியே மரத்தை பத்தி கேட்கிற சுட்ட போடு, சுட்ட போடு. என்ன அமுச்சம்? இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா? இல்லைங்க. நான் தினம் இங்க வந்துகிட்டே இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பழிக்கலைங்களா? கண்டிப்பா பழிக்கும். இல்லைன்னாலும் நான் பழிக்க வைக்கிறேன். நீ கவலைப்படாத ராஜாஜி. ஆனா நீ அடிக்கடி மட்டும் என்ன வந்து பாத்துட்டு போ. போயிட்டு வா. தலப்போ, இந்த பழத்தை சாப்பிட. வடிகட்டி வெளியில எடுத்துட்டு தண்ணியை மட்டும் வயிற்றுக்குள்ளார அனுப்போம். தண்ணி உடம்புக்கு நல்லதானே? அந்த தண்ணியை தான் நிறுத்திட்டாங்களே. இப்ப நீ போட்டுக்கோ, கொண்டா நான் குடிக்கிறேன். கிளம்பு, அந்த பக்கம் தெரிஞ்சுக்கிறேன்.
எனக்கு சர்வாதோஷம் சர்ப்பதோஷம் எல்லாரும் சொல்றாங்க. எப்ப கல்யாணம் ஆகணும் உங்ககிட்ட வந்து குறி கேட்டேன். நீங்க நானாச்சு நானாச்சு வீட்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. இப்ப நான் கல்யாணத்துக்கு தள்ளி போட்டே வரீங்க. கல்யாணத்தை நானா தள்ளுறேன்? கல்யாணம் இல்ல என்ன தள்ளுது? ஆமா இப்படியே காதலிச்சுக்கிட்டே இருப்போமே. ஆமா ஒரு 16 காலகா கழிச்சு வர்றதல்ல காதல். கல்யாணம் பண்ணிட்டதான் எனக்கு பெருமை. உன் என்னத்தை நான் பூர்த்தி செய்து வைக்கிறேன். முதல்ல என்னுடைய மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி அவ புருஷன் விட்டு கிளம்பிட்டு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு கேது நிலவு போன இடத்தப்பட்டுச்சு. சரி முதல்ல பிறக்கிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? எங்க அப்பா பேர் தான் வச்சிருவது. உங்க அப்பா பேர் என்ன? சங்கிலி. சங்கிலி. உங்க தாத்தா பேர் என்ன? பாகால குழந்தையா? நல்லா இருக்குதுமா. சங்கிலி, விலங்கு, பூட்டு, சாகு எல்லாம் ஜெயில இருந்த குடும்பம் போல இருக்கு. அதெல்லாம் கூட நல்ல பேரா இருக்கு. என்ன பேர் வைக்கலாம்? தன்னாட்சி நோய். தன்னாட்சி பேர் போடுற மாதிரி என்ன மந்திரி சுட்ட கோயில் மாதிரி இப்படி நிற்கிறீங்க? முடியல வெளியில வருது. பாரு இருக்கு, பழம் இருக்கு. என்ன சாப்பிடலாமா? பால் குடிக்கிறது வச்சிருக்கு. இந்த வீட்டையும் சுத்துறீங்க, பக்கத்து வீட்டை கொஞ்ச நாள் சுத்துறேன். அட சும்மா இருக்கா? இன்னைக்கு ரொம்ப அகதியா இருக்கு, நான் போய் சின்ன பறந்து போறேன். அந்த பொண்ணு வயசை நாளாட பேசி கூட இருந்த சேர்த்தா தான் வயசே கஷ்டப்படும். இந்த வயசுல செய்ய காரணமாயிரு. கட்டில காலை கல்யாணத்தை பண்ணி வைக்கிறத விட்டுட்டு இந்த பொண்ணு சம்பந்திக்க மாட்டான். இது யார் கேட்டா? உன் மகன் மூக்கமாக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்ல இந்த விஷயத்தை போய் புருக்கத்தை சொல்லுவேன், தேவை பாவத்தை சொல்லுவேன். தன்ன கூறு எல்லையில போறது எழுதி வைப்ப. முடிவை மாத்திக்க தயாரா இல்ல? அதேதான் இந்த கடை புரிய வராதே அடிக்க. ஆமாப்பா, நம்ம வீட்டு பிறக்காது. அது கோவில் சிவத்து மேல இறங்கிட்டு இறங்க மாட்டேங்குதுப்பா. யாருப்பா? மூக்கமா, அது யாரும் அவன் தெரியாத. அட தெரியாதனால கேட்டது சும்மா இரண்டா. அம்மா அது புரி கேட்ட வந்திருக்கு. எதை பத்தி? இந்த பொண்ணு ஒரு கிழவனத்தை ஏமாந்துருக்கு. கிழவன் கிட்ட ஏமாந்தது என்கிட்ட சொல்லிச்சுடா, உங்ககிட்ட சொல்லிச்சுடா. அம்மா, இந்த பொண்ணு கிட்ட ஒரு கிழவன் குடிக்கிறது தண்ணி கேட்டிருக்கான். குடிச்சு விட்டு சொம்பு எடுத்துட்டு போயிட்டான். அந்த சொம்பு வருமா வராதான்னு கேட்ட வந்திருக்கான். அதுக்கு குறிமை எடுக்கல வரணும். அதத்தாமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். உண்மை என்னன்னா பேர் சொல்லி கூப்பிட்ட மரியாதை கட்டு போ. முக்கம்மா கக்கம்மா. பாத்தீங்களா, உங்க குடுமி என் கையில மூக்கமாக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்லையா? அவசரப்படாதரா, கிணத்து தண்ணியை வெள்ளமா கொண்டுட்டு போயிடும். எவனாலும் ஏட்டம் போட்டு இறக்கிட்டான்னா கிணறுடா மறுபடியும் ஊருண்டா. அம்மா நீ போமா. என்னத்த காக்கி சாப்பிட்டு போறீங்களா? அத்தையா நீ போமா. சன்னியாசி, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருந்துச்சு? போலீஸ்கார என்ன தொடர்ந்து வராது. அப்பாட, இன்னைக்குதான் நான் நினைச்சு நடக்க போகுது. நீ என்ன நினைச்ச? ஒரு நாளைக்கு நீ போலீஸ்ல மாட்டிக்கணும், கம்பி எங்கணும் நினைச்சையா? அதையா திரும்ப என்னணும்? அதுல ஏறதான் இருந்தது. அப்படின்னா ஏற்கனவே எண்ணிக்கையா? பழத்தை கிளறாத மோக்கம்மா. ஒரு இடத்துல ஒரு சைக்கிள் நின்னுது, அதை திருடி மறைச்சுட்டா சைக்கிளுக்கு சொந்தக்காரன் குறி கேட்டு வருவான், நமக்கு சுட்டு கிடைக்கும்னு நினைச்சு சைக்கிள் எடுக்க போனேன். அந்த சைக்கிள் யாருக்கு தெரியுமா? சைக்கிள் காரன். அதான் இன்னொரு போலீஸ்காரருடையது. அவர் சுவாசிக்கு வராரு. நான் ஓடி வந்துட்டேன். ஐயோ, நல்ல சந்தர்ப்பத்தை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். யோ, அந்த ஆள் வீடு தெரியாம எங்கேயாவது போயிடுறாரு. மூக்கம்மா, நான் எதுக்காக நிக்கிற சைக்கிள் எல்லாம் தூக்குறேன் தெரியுமா? வயசுக்காக இல்ல, உனக்காக. மூக்கம்மா, உன்னுடைய ஏக்கத்தார தூக்கம் இல்லாம சலிக்கிறேனே, நீ பாக்காம இருக்கிறியே மூக்கம்மா. நான் விட்டதில்ல, நான் அறையாம விட்டதில்ல. இருந்தாலும் பரவாயில்ல. என்ன வர வர இறங்குது? ஒண்ணு இல்லமா,
அதே மாப்பிள்ள நீ தான் கட்டிக்க போற. இருந்தாலும் வயசு வந்த பொண்ணுகிட்ட நடந்துக்கிறதுக்கு ஒரு முறவான வயசு பொண்ணுகிட்ட உங்களை மாதிரி முறையோட பழக எனக்கு தெரியல. அதேதான் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது அதையும் காணா எப்படி கட்டாவது ஊர்ல முறையாக்க நேரத்தை உழுந்துருந்தேன். இவர் பேட்டை கேட்டு அதை புத்தகிக்கு விட்டுட்டு இவர்த வந்து ஜாதா போட்டுருக்கேன். எதுக்காக வாடா என் மன மூக்க மாமா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாரு. இப்ப பேமறாரு அப்பா இந்த என்ன கட்டி வைக்கிறேன்னு சொன்னீங்க. அப்படி ஒண்ணும் சொல்லலம்மா. என்ன சொல்லலையா? பேர் வைக்கிறேன் பேர் வைக்கிறேன். ஐயோ போது நிறுத்துங்க. என்ன பண்ணாது என்ன அதேதான் என்னப்பா உங்களை நாள் வரைக்கும் வச்சிருக்கான். ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கத்துல அத்தம்மாவன் அந்த பக்கத்துல அவன் மன்னாரா மாமாவன் இந்த ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் கட்டிங்கடான்னு சொன்னேன். வெளியிலே போனா முட்டாக்கி பூ வாங்கி கொடுக்கணும். அவன் மனசுல கெட்டம் கெட்டம் புரியுதா? கெட்டம் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க குடியிருக்க வரவன் வீட்டுக்கு சொந்தக்காரன் நான் நிக்கிறேன். வாடகை என்ன கேட்க வேணா என்ன பூ வச்சேன். பூ வச்சேன் பூ வச்சேன். நான் யார கேட்கணும்? உன் மேல எனக்கு ஆசை, அதனால நான் பூ வச்சேன். மூக்கம்மா என் மனசு பொதுத்து போயிருக்கு. குளிர வைக்க கூடாதா? வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல மூக்கம்மா. அப்பா மாமா தானே? இல்ல அப்படியே வந்துட்டா கூட கண்டுக்க மாட்டாரு. இப்ப உங்க மனச குளிரத்தானே வைக்கணும். ஆமா இப்படியா? மூக்கம்மாவுக்கு இன்னைக்கு நம்ம மேல ஒரு பிரேம. ஐயோ யாரும் வர மாதிரி இருக்கியா? ஐயோ யாரும் வந்துடாதீங்க. ஐயோ ஐயோ ஐயா குழந்திருச்சா? மூக்கம்மா மூக்கம்மா என்ன குழந்தைன்னா சொல்றேன் கயத்துல வச்சிருப்பாங்க. ஐயோ 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 மாமா 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 ஏண்டா தண்ணி ஊட்டி எடை கோப்பு தைக்கணுமா? ஆமா பொம்பளை அவடைய பெத்து வச்சிருக்கேன். நீ இருப்பாருடா மாமா ஆஜா தலையில பூ வைக்க போறேன். இவ என்ன குழப்பாக்கிட்டா? மூக்கமா என்கிட்ட நடந்துக்கிற முறை சரியில்லை. நீ தான் சொல்லணும். சைத்தியக்காரா இப்படியாரா முரத்துத்தனமா நடந்துக்கிறது? நீ தானே தலையில பூ வைக்க சொன்ன. அதே நான் சொல்றது சொல்றேன். வாடகை வீட்டுல இருக்கிற வம்பு பண்ற மாதிரி பண்றது. முள்ளு மேல துணியை போட்டா முள்ள முள்ளதான் எடுக்கணும் இல்லையா? வேற மாதிரி தான் கிழிஞ்சிரும். தெரியுது இல்ல? அதே மாதிரி முள்ள முள்ளத்தான் அவன் மனசுல இடம் பிடிக்கணும். புரியுதா? நீ போய் இந்த துணியெல்லாம் மாத்திட்டு புரி மேடைக்கு தேவையான ஏற்பாடு எல்லாம் பண்ணு. நான் என் மாவு கிட்ட போய் கொஞ்சம் சமாதானம் சொல்லி வைக்கிறேன். அடே மாவு அப்பண்டா. வெளியில சொல்லி விட்டான். அதுக்காக எதையாவது ஒண்ணு சீர வச்சு நானே இவனை போலீஸ்ல காட்டி கொடுத்து உள்ள தள்ளிடுவோம். அப்புறமேல மன்னா இருக்கும் கல்யாணம் பண்ணி விட்டுருவேன். ஐயோ தாயே ஆதி பராசக்தி திருமால் பெருமை கந்தன் கருணை சரஸ்வதியின் சபதம் சக்தி லீலை அம்மா தாயே அலிபாபாவும் 40 திருடர்களும் அம்மா தாயே பராசக்தி. சாதகம் ஆகுமாங்கறத அம்மா கிட்ட புரியட்டு போறான்னு வந்தயா? ஆமாமா தாயார் சொன்னா தட்டாம பண்ணிக்குவேன். நான் 4வது முறை இங்க வரேன். முதல் முறை டேய் லாட்டரி சீட்டு வாங்கடா பரிசு வீணும் நம்ம சொல்லிச்சு. லாட்டரி சீட்டு கோயிலாண்டே வாங்கினேன். பரிசு வீழ்ந்துச்சு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. எனக்கு ஆறுதல் பரிசு கிடைச்சது. அதுக்கு அடுத்த முறை டேய் நீ ரயில்ல இன்னைக்கு போவாத, நீ ரயில்ல போனியா ரயிலே கவுந்துரும் நம்ம சொல்லிச்சு. நான் ரயில்ல போகலையே. அதிசயத்த பாரியா ரயில் கவுறாம போயிடுச்சியா? அம்மனுக்கு முன்னக்கூட்டியே தெரியும் போச்சு. ஆனா தெரியாம சொல்ல முடியுமா? தெரிஞ்சு வச்சுட்டு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்த முறை
தேர்தலில் நீ எந்த கட்சியும் ஆதரிச்சு பேசாத, அப்படி பேசினா அந்த கட்சி தேர்தலில் கோவிந்தான்னு அம்மன் சொல்லிச்சு. நான் கேட்கல, கூட்டத்தில எல்லாம் போய் பேசிட்டேன், தேர்தலில் அந்த கட்சி கோவிந்தா. என்ன சக்தி, என்ன சக்தி! அம்மனே நேரில் வந்து பேசுறாங்க, யாரு பாஷையில விழிக்கணும்? அம்மனுக்கு எந்த பாஷையா இருந்தா எல்லா பாஷையும் தெரியும். நீ ஹிந்தியில பேசுறியே, அம்மனுக்கு ஹிந்தியும் தெரியும். அம்மா, நீ என்ன விஷயமா வந்திருக்க? ஞான் குறைச்சு காசனை தொலைச்சு. ஆ, காசனை ஓட்டிச்சவன் யாருன்னு அம்மா விழிச்சு பரஞ்சா மதி மதியம் மதிய பத்தியா எங்கிட்ட வந்து பேசுறேன்? மதிய பத்தி எல்லாம் பேசாத, நான் என்ன மதி கிட்டவனா? ஏற்கனவே நான் குழம்பு கிடக்குறேன், என்ன போட்டு ஒன்னும் குழம்பு கிட்ட. நீ நமக்கு சரி வராதுமா? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, என்ன வியாதின்னே தெரியல. 6 மாசம் ஆச்சு, அதான் அம்மன்கிட்ட குறி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. எத்தனை மாசம் ஆச்சு? அதே 6 மாசம் தாங்க. ஆஹா, என்ன சக்தி, என்ன சக்தி! என்னமா குறி சொல்லுது? போன வாரம் இங்க வந்தையா, அம்மன் என்ன சொல்லிச்சு? நீ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டுக்காத, அவன் உன்னை கொன்னுடுவான், நீ செத்து போயிடுவேன்னு அம்மன் சொல்லிச்சு. நான் கேட்கல, சண்டை பிடிச்சுக்கிட்டேன், அவன் என்னை கொன்னுட்டான், என் செத்து போட்டுருவேன் நானு. அப்பா, நான் இங்க திரும்பி வந்தேன். அதான் சரியா போச்சு. அம்மா, நீ எதுக்கு வந்த? நீ செத்து போட்டியா? இல்லையா விளையாடுறேன். இல்லையா, ஒருத்தட்ட 10,000 கடன் வாங்கினேன், அந்த ஆள் தேவ கிடக்குறாயா? அவன் செத்துட்டானா, நான் வாங்கின கடன் 10,000 அவனோட போயிடும். என்ன நல்ல எண்ணெய் அவனுக்கு, இதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கிறேன். ஊர்ல அவன் கோயில கட்டி வச்சு எங்கேயோ பண்ண கெடுதலுக்கு எல்லாம் இங்க வந்து அழுங்கடான்றான். நீங்க என்னடா, இங்க வந்து அழுதுகிட்டு எங்க கெடுதல் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க? அவன் சாவனா? அவனுக்கு என்ன வயசு? 21. 21? ஓட்டு போடுற வயசு. அவன் இருக்கிறத விட சாவட்டும், அதான் பெட்டர். கிழவா, அடே பணியாற கண்ணா மன்னாரு, என்னையவா பகச்சுக்கிறீங்க? இருங்க, எந்த கீழைய தூள் பண்ணி உமூதியில கலக்குறண்டா? அவன் அவன் அவசரத்தில் அள்ளி பூசிக்கிட்டு அரிக்கிற அரிப்புல உங்களை ஊற விட்டே தரத்தனும். ஐயோ, கரெக்ட் வருது. அம்மா தாயே, எங்க குறை நீக்க குறி சொல்லு தாயே, இது மக்கள் குறை நீக்க குறி சொல்லு தாயே. பரமேஸ்வரி ரோகமாதா, என் அம்மா தாயே. ஐயோ, ஏன் நெத்தியெல்லாம் நம்ம நம்மன்னு அரிக்குது? அம்மா துள்ளிதான் விளையாடுவா, ஏன் நெத்தியில கிள்ளி விளையாடுறா? அதுவா ஏன் நாக்குல நம்ம நமங்கிறா? வாடா, பயபக்தியோட விபூதி எடுத்து கொஞ்சம் அதிகமாவே பூசிட்ட. பூசி பூசி பூசி. பச்சை சட்ட பாலகனே, கோத்தேரி போனவனே, வழக்குன்னு வருந்தாவே வந்துடுமோ? நல்ல சரி, வழக்கு ஆளாடுக்கல்ல, எனக்கு பணம் கலவு போய் என்னடா விபூதி அடிக்குது? அவையா தப்பு தப்பா ha 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 ha
பட்டு புடவக்காரே, பச்சரிசி பல்லுக்காரே. ஆமா, வந்த குறை என்னவென்று வந்து நீ சொல்லிடுவா. ஏமா, அம்மா கேட்கறாள் உன் குறைகளும் சொல்ல. முழிக்கிறது சிரிக்கிறது பார்த்தா முப்பாத்தாமன் செல மாதிரி இருக்க. வந்த விஷயம் என்ன, உனக்கு என்ன குறை? குறைய நான் சொல்லி குறைய நீ சொல்லணுமா? வேண்டாம், குறைய நாங்க சொல்றோம், குறைய நீ சொல்லு. யாரான என்னம்மா இஷ்டப்பட்ட காணிக்கை போட்டு உன் கஷ்டத்தை சொல்லு. கஷ்டத்தை கண்டுபிடிச்சு நிவர்த்திய நீதான் சொல்லணும். ஏய், வாயாட வந்திருக்கியா? இல்ல, வழக்காட வந்திருக்கேன். அம்மன் வந்திருக்கே, அவமதிக்காதே. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரவோ கூலிக்காக வரவே மாட்டேன். என் கோபத்துக்கு ஆளாகாதேன்னு ஆங்காரி. நான் ஓங்காரி. ஒரு நிமிஷத்துல வந்து நான் மந்திரத்தால கட்டிடுவேன். வேதங்களுக்கும் உபநிஷத்துக்கும் மட்டும்தான் நான் கட்டுப்படுவேன். போட்டு